காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வாக்குரிமன்றத நமக்கு சாதாரணமா கிடைச்சது இல்ல நீங்க வாக்குரிமைன்னு கிடைச்சது ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலாம் சுதந்திரத்துக்கு பிறகுதான் யாருக்கு சொத்து இருக்குதோ யார் சொத்து வரி கட்டுறாங்களோ அந்த சொத்து வரியில என்ன பர்சன்டேஜோ இதெல்லாம் வச்சுதான் வாக்குரிமை இருந்தது இட இடஒதுக்கீடு இது வேணும் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்ச முதல் தலைவர் மோதிலால் நேரு இன்னைக்கு பார்த்தா இந்தியா முழுசும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பார்லிமெண்டில் நூற்றி முப்பத்தொரு தொகுதி பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி என தனி தொகுதியா இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிக்கு ஏழு தொகுதி தனி தொகுதியாக இருக்குது இது வந்து ஒரு வகையான போராடி வாங்கின உரிமை ஃபஸ்ட்டு எலெக்ஷன்றது வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வருது பிரிட்டிஷ்காரங்க தான் கொடுக்குறாங்க அதில் இரட்டையாட்சி முறை அப்படின்னு தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திராவிடர் கழகம் இரண்டாக பிளவுப்படுது அண்ணா தலைமையில் திராவிடர் முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்கா கொட்டும் மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு கட்சி ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் ஊழல் ஓட்டுக்கு பணம் என்ன இது இருந்தாலும் நாம் தான் வந்து ஒருத்தரை மேலே கொண்டு உட்கார வைக்கும் இன்றைக்கி மோடி இருக்காருன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுப்போம் இங்கே ஸ்டாலின் இருக்காருன்னா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கணும்னா ஸ்டாலின் இல்லை சவுக்கு மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் அறிவோம் நிகழ்ச்சி இப்போ தான் பொது தேர்தல் முடிஞ்சிருக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்போம் சில பேர் ஓட்டு போடல நான் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கியிருக்கேன் எனக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அரசியல் அப்படின்றது நம்ம சமூகமாக வாழ்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அங்கமாக தான் இருக்குது நம்மளுடைய இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் வரலாற்றில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத குறித்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசியல் அறிவோம் நிகழ்ச்சி அதுக்காக சவுக்கு மீடியாவின் எடிட்டர் இன் சீஃப் முத்தலீஃப் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நம்மளுடைய ஒரு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இந்த கட்சிகள் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது தேர்தல் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார் அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க தேர்தல் நடந்தது ரொம்ப பேர் வாக்களிச்சாங்க ரொம்ப பேர் வாக்களிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு இந்த வாக்களிக்கிற உரிமையே கிடைச்சது பற்றி பேசுகிறதே ஒரு பெரிய சப்ஜெக்ட் பேசலாம் ஓகே ஏன்னா வாக்குரிமைன்றதே நமக்கு சாதாரணமாக கிடைச்சது இல்லை நீங்கள் வாக்குரிமைன்னு கிடைச்சதே ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் தான் அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு தான் பிறகு ஆமாம் அதுவும் அதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு தேர்தல் ஓகே ஆனால் அதிலெலாம் வாக்குரிமை எல்லாருக்கும் இல்லை யாருக்கு சொத்து இருக்குதோ யார் சொத்து வரி கட்டுறாங்களோ அந்த சொத்து வரியில் என்ன பர்சன்டேஜோ இதெல்லாம் வச்சு தான் வாக்குரிமை இருந்தது ஓகே எல்லாருக்கும் வாக்குன்றது இல்லை என்னென்ன பதவிகளுக்காக அப்போ எலெக்ஷன் இருந்தது சார் இதே தான் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குலாம் நடந்திருக்கு சென்னை ராஜதானி இருந்திருக்குது அதெல்லாம் நடந்தெல்லாம் பேசுவோம் அதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அதற்கு வாக்களிக்கிற உரிமை யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா பொதுமக்களுக்கும் இல்லை கணவான்கள் பணக்காரர்கள் சொத்து வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கு மட்டுந்தான் அப்போ அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் வாக்களிக்கிறதுன்றது அதெல்லாம் கடந்து பதினெட்டு வயது அப்படின்னா மாற்றி இன்னைக்கு இளைஞர்கள் அந்த இது கொண்டு வந்து பதினெட்டு வயது பூர்த்தியானால் வாக்களிக்கலாம்ன்ற நிலைமைக்கு வந்திருக்கோம் ஆனால் இப்படி வந்தும் நம்ம பல பேர் அந்த வாக்கு உடைய அந்த அருமை தெரியாமல் எனக்கு என்னன்ட்டு அதை வந்து ஒரு பொது தேர்தல் தேதியை வந்து ஒரு எப்படி ஒரு சுற்றுலா போகிறதுக்கான விடுமுறை நாளாக நினைக்கிறது நம்ம எப்படின்னு தான் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆகப்போகுது இப்படிலாம் நினச்சிக்கிட்டு தேர்தல் புறக்கணி பண்ணுறது ஒரு இந்திய குடிமகனாக இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்க நாங்கள் இந்திய குடிமகன் எனக்கு அந்த உரிமை இருக்குது இந்த உரிமை இருக்குது உங்களுக்கு இந்த அரசு வழங்கியிருக்கிற நம்ம தேசம் வழங்கியிருக்கிற உரிமை வாக்களிக்கிற சுதந்திரம் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்ன தான் ஊழல் ஓட்டுக்கு பணம் என்ன இது இருந்தாலும் நாம் தான் வந்து ஒருத்தரை மேலே கொண்டு வந்து உக்கார வைக்கிறோம் இன்றைக்கி மோடி இருக்காருன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே ஸ்டாலின் இருக்காருனா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கலன்னா ஸ்டாலின் இல்லை அப்போது அந்த பவர் நம்ம கையில் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு ஓட்டுந்தான் ஒரு லட்சம் ஒரு கோடி ஓட்டு அதை பற்றி உணரவே மாட்டேங்கிறாங்க போன தேர்தலில் நான் அந்த இது கர்நாடகா எலெக்ஷன் எடுக்கும் போது அதுக்கு முந்தின தேர்தலில் ஒன்று முப்பது பர்சன்ட்டு இருபத்தாறு பர்சன்ட்டுன்னு இருந்த காங்கிரஸ்ஸு ரெண்டு பர்சன்டாக இருக்குது இருபது பர்சன்ட்டுக்கு இருக்கிட்ட இருந்த ஒரு பிஜேபி நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டு வந்துருக்குது ரெண்டு எங்கே நாற்பத்தி ஏழுங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது இருபத்தெட்டு சீட்டில் இருபத்தி ஆறு சீட்டு பிஜேபி அங்கே ஜெயிக்குது எப்படி நடக்குது மக்கள் வாக்களித்ததுனால தானே அன்றைக்கி எல்லாருமே காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது நம்ம ஏன் ஓட்டு போட்டால் என்னென்னு போயிட்டா பிஜேபின்ற ஒரு கட்சி வந்திருக்கு அதில் நூற்றி எண்பது சீட்டு அப்படின்னு தொண்ணூத்தெட்டில் நூற்றி எழுபது சீட்டு அப்படி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆட்சியை பிடிக்குது பிஜேபி அப்போவும் பார்த்தா நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டு அப்படி தான் இருக்காங்க கூட்டணி பலத்தோடு ஆட்சியில் உக்காடுறாங்க அப்போவும் வந்து இந்த வாக்களிக்கிற மக்கள் நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டு தானே பிஜேபி காங்கிரஸ் வலுவாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கலையே மாறி அதிகமாக இந்த ஒவ்வொரு துளியும் வாக்கு போட்டதுனால தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தஞ்சு சீட்டு வர முடியுது பிஜேபியால் அப்போ ஒவ்வொருத்தருடைய வாக்குக்கும் மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது இதை உணராமல் இந்த வாக்குப்பதிவு நமக்கு எப்படி கிடைச்சது சுதந்திரம் அடைஞ்ச பருவன்றது அந்த அருமை புரியாமல் இப்போவும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்து இருக்கிறாங்க சென்னையில் பார்த்தா இருக்கிறதுலையும் அதிகமாக வாக்களிக்காத மக்கள் சென்னையில் அதுக்கு என்ன காரணம் இங்கே ஒரு கட்சியே வரப்போகுது மூணு வேட்பாளர் அதே கட்சி வர போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற போக்கு நாம் எதுக்கு வாக்களிக்கணும் தான் போடுறாங்க நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் அப்படின்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மாற்றம் வரும் அவங்க மூணு பேர் தான் மறுபடியும் மறுபடியும் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி இல்லை ஜெயிச்சவங்க தோற்றுருக்காங்க தோற்றவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற சரித்திரத்தை மாற்றுனது வாக்களிக்கிற உரிமை தான் அதை கரெக்டாக மக்கள் பயன்படுத்தினா மாற்றம் நடக்கும் அது இது ஒரு பதிவு இப்போ தேர்தல் அப்படின்னு போனால் நமக்கு சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளாம் இருப்போம் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நான் ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பதில் குடியரசு ஆகுது ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் நடக்குது அப்படின்னு ஆனால் நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே தேர்தலாம் நடந்துருக்குது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் அந்த சட்டமன்ற தொகுதிகள் அந்த அதுக்கெல்லாம் வந்து தனித்தொகுதி வேணும் தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இன்னைக்கு தனி தொகுதி இருக்குல்ல இன்றைக்கி பார்த்தா இந்தியா முழுசும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்லிமெண்ட்டில் நூற்றி முப்பத்தோரு தொகுதி பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி ஆனால் தனி தொகுதியாக இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதிக்கு ஏழு தொகுதி தனி தொகுதியாக இருக்குது இது வந்து ஒரு வகையான போராடி வாங்கின உரிமை ஏன்னா இடஒதுக்கீடுன்றது வந்து நீங்கள் பட்டியலின மக்கள் வந்து முற்றிலும் ஒதுக்கப்படுகிறார்கள் எந்த பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கான குரல் எழுந்தது அதுக்கான போராட்டங்கள் அது மாறினது விளைவு இந்த இன்றைக்கி நம்ம வந்து ஏழு தொகுதி நூற்றி முப்பத்தோரு தொகுதி இந்தியா முழுவதும் இருக்குது இப்போ விட பிரதமர் பேசுகிறார்ல இஸ்லாமியர்கள் இருந்து பிடுங்கி எஸ்சிஎஸ்டியுடைய உரிமைகளை பிடுங்கி இஸ்லாமியர் கொடுப்பாங்கன்னு இடஒதுக்கீடுக போராடின கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் போராட்டம் நடந்திருக்கு அம்பேத்கர் போன்றவர்கள் போராடிருக்காங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் இருந்திருக்கு அதெல்லாம் மீறி தான் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அதை வந்து வேறு மாதிரி பேசுகிற ஏற்பாடுலாம் இருக்குது இதில் என்னென்னு பார்த்தா முதல் முதல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் கேட்டிருக்காங்க இதை ஆரம்பித்து வச்சது முஸ்லீம் லீக் இஸ்லாமியர்களுக்கு தனி இது வேணும் தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கோரிக்கையை வந்து அப்படியே மாறி இல்லை இது வந்து பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடாக வேணும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வராங்க இதில் வந்து காந்தியும் அம்பேத்காரன் தான் அவங்களுக்குள்ள அம்பேத்கருக்கு அளவுமே அந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாரு காந்தி வந்து பல விஷயங்களை எதிர்க்கிறாரு அப்போ வந்து ரெண்டு பேருக்கு நல்ல பேச்சுவார்த்தை நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க தனி தொகுதிக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அப்போ மார்லி கமிஷன் ஒரு கமிஷன் வருது அது எப்படின்னா மிண்டமாரிலி சீர்திருத்தம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல இங்கே வர்றாங்க அதாவது நம்ம நினச்சிக்கும் இந்தியா சுதந்திரன்றது நாற்பத்தி ஏழுக்கு தான் கிடச்சிது இன்னொரு கூட ஒரு பத்திரிக்கையில் கூட ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் மவுண்ட் பேட்டன் பிரபு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி நேருவங்களாம் கூப்பிட்டு நாளைக்கு சுதந்திரம் அப்படின்னோன்னா இது கரி நாள் இதில் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்போ நான் கூட அவங்களுக்கு போட்டிருந்தேன் என்ன இது சுதந்திரம் என்பது ஏதோ ஒரு நாளில் தூக்கி கொடுத்துட்டு போகிறது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு ஆக்சுவலாக அது கூட கிடையாது இந்தியாவில் இந்த விஷயங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை அமுல்படுத்தி இந்தியாவை தான் கைக்குள்ளே வச்சுக்கலாமா அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்பொழுது தான் இந்தியாவில் என்ன வகையான சீர்திருத்தம்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு இந்த மார்லி நீங்கள் ஸ்கூல்லாம் படிச்சுருப்பீங்க மார்லி சீர்திருத்தம் குழு அப்படின்னு அவங்க வந்து வந்து வர்றாங்க அவங்க அவங்கள்ட்ட எல்லாருமே அவங்களுடைய இதை கொடுக்குறாங்க நம்ம தலைவர்கள்லாம் இதில் காங்கிரஸ் ஒரு பக்கம் இடதுசாரிகள் அப்போல்லாம் இன்னும் பெருசாக வரல காங்கிரஸ் கட்சி தான் பெரிய கட்சி காங்கிரஸ்குள்ளே வந்து இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருந்தாங்க அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ்க்குள்ளே சோசலிஸ்ட் காங்கிரஸ்னு தனியாக இயங்கினாங்க அதெல்லாம் முடிஞ்சு தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக வெளியே வராங்க இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வந்து முஸ்லீம் லீக் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க மாண்டேகு செம்ஸ் போர்டுன்ற ஒரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கோரிக்கை முதல்ல ஒம்போதில் வருது மாண்டேகு செம்ஸ் போர்டுன்னு ஒரு இது அது கமிஷன் அது ஒரு கமிஷன் அதில் வந்து என்னென்னா சீக்கியர்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு இங்க இருந்தாங்கல்ல அவங்களுக்கு தனியா இடம் ஒதுக்கீடு இந்த தேர்தல் அப்புறம் ஆங்கில இந்தியா இந்த கலப்பா பிறந்தவங்க பட்டியலின மக்கள் இவங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு இந்த இதெல்லாம் நடந்துட்டும் தான் சைமன் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டுல அதாவது எப்படின்னா ஏதாவது கமிஷன் போடுவாங்க அது நடக்கும் இவங்க போய் கொடுப்பாங்க அதை அப்படியே மறுபடியும் நாங்கள் கேட்டு வாங்க அப்படி போவோம் அப்படி இதில் கடைசியாக சைமன் கமிஷன் வரும்பொழுது ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு இது வேணும் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்ச முதல் தலைவர் மோதிலால் நேரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ இருந்த அந்த அரசில் வந்து பார்லிமெண்ட்டில் கூட இருப்பார் அவர் பகத்சிங் அந்த குண்டு வீசும்போது பகத்சிங்கும் சுகதேவங்களாம் அந்த பார்லிமெண்ட்டில் கட்டடத்தில் குண்டு வீசுவாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எதுக்காக சார் அது அவங்க ஒரு அடையாளத்துக்காக பிரிட்டிஷை எதிர்த்து அடையாளத்துக்காக வீசுவாங்க அப்போ வீசும்பொழுதும் அவர் அந்த சபையில் இருப்பார் அது ஒரு சும்மா சத்தத்தோடு வேடிக்கக்கூடிய உண்டையா ஒரு அடையாளபூர்வமான போராட்டமாக தான் அப்போ அவர் சொல்லுவார் எல்லாம் நம்ம பசங்க தான் வேற என்ன ரொம்ப அவங்களாம் எதுவும் கெடுதி செய்யறதுக்கு இல்லை ஒரு அடையாளபூர்வமானு மோதிலால் நேரு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணுவாங்க அந்த சாண்டர்சன் கொலை வழக்கில் தான் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அது தனிக்காதன்னு வச்சிங்களேன் அப்படிப்பட்ட மோதிலால் நேரு அவர் தான் வந்து வகுப்புவாரி பிரதிநித்துவம் நீக்கணும் வகுப்புவாரி பிரதிநிதம் இருக்கக்கூடாது இடஒதுக்கீடுன்றது பட்டியலின மக்கள் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு பட்டியலின மக்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து தனி தொகுதி வேணும்னு கோரிக்கையை மத மொத கொடுக்குறாரு ஜின்னா வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ன்றார் அவர் ஜின்னா ஆரம்பத்துலேருந்து அவர் இஸ்லாமியர்களுக்கான இது கேட்டு லாஸ்டில் அது பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுருக்காங்க இது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷு அங்கதான நமக்கான அவர் வந்து வகுப்பு கொடை அப்படின்னு பட்டியலின மக்களை மைனாரிட்டிஸாக கருதி அவங்களுக்கு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை அப்படி கொடுக்குறாங்க இவங்க மைனாரிட்டிஸ் அப்படின்னு காந்தி வந்து அதை எதிர்க்கிறாரு இதில் தான் அம்பேத்கர் காந்திக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நான் சொன்னேன்ல அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வகுப்பு கொடை சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த சட்டம் நிறைவேறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீ நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் தேர்தல்ன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு நாடாகி முதல் பொது தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நினைப்போம் அதுக்கெல்லாம் முன்னாடியே இந்தியாவில் தேர்தல் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முதல் தொகு தேர்தல் நடக்குது அதில் தனித்தொகுதி நல்லா பாத்துங்க தனித்தொகுதி என்ன கொடுத்தாலும் வாக்களிப்பவர்கள் யாரு எல்லா மக்களும் கிடையாது அப்போ நீங்க அந்த தனி தொகுதியிலையும் அந்த மாதிரி சொத்து உரிமை இருக்கிற அந்த மக்கள் நின்னா ஜெயிக்க முடிய நிலம தான் இருந்திருக்கும் இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அதாவது நிதி பாதுகாப்பெலாம் அவங்கள்ட்ட இருக்காது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தது அந்த அரசுல நேரு வந்து இவர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாரு நாற்பத்தி ஆறில் அவங்க வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமாக சில இதெல்லாம் கொடுக்குறாங்க என்ன பண்ணும் அப்படின்றது அரசமைப்பு சட்டம் முப்பது கீழே அது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் இடஒதுக்கீடு அந்த தனித்தொகுதி இடஒதுக்கீடுனா தனி தொகுதின்றது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரான் அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் அந்த காலத்தில் இருந்த இது தொகுதிகள் கட்டுற மாதிரி கம்மியாக இருந்தது போக போக வந்து இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நூற்றி முப்பத்தோரு தொகுதி தனி தொகுதி தமிழ்நாட்டில் ஏழு தொகுதி தனித்தொகுதி இது வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக இந்த இது நீடிச்சுட்டு இருக்குது தனித்தொகுதின்றது ஏன்னா அந்த மக்களுக்கும் வந்து பிரதிநிதித்துவம் இருக்கணும் இல்லைன்னா சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஒதுக்கப்படுவார்கள் இந்த மாதிரிக்காக இது வரைக்கும் நடந்தது இது இந்த மாதிரி தான் தேர்தல் நடந்திருக்குது பல தேர்தல் நடந்திருக்குது அதில் தனித்தொகுதி பற்றி நம்ம இப்போ பேசணும் இன்னும் இதில் பேச வேண்டியது பல இருக்குது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வலதுசாரி இயக்கங்கள் இடதுசாரி இந்த ச திராவிட இயக்கங்கள் இந்த மாதிரி தோற்றுன இதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் தனித்தமிழ் தேசத்துக்கான போராட்டங்கள் தனியாக நடந்தது திராவிட நாடு கோரிக்கை போராட்டம் நடந்தது இன்றைக்கு இருக்கிற பெரிய தேசிய கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் உருவான கட்சிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் உருவான காங்கிரஸ் 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 வளர்ச்சி வலதுசாரி இயக்கங்கள் ஜனசங்கம் பாஜக வளர்ச்சி இந்த மாதிரி பல இது இருக்குது அதெல்லாம் பேசுவோம் நீங்கள் தேர்தல் பற்றி கேட்டதுனால

அதுக்கெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தா லைப்ரரி போகணும் இல்லை பேப்பரில் எழுதுறத படித்தா தான் அதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை நம்ம ஒரு விஷயம் பேப்பர்லயே வந்தால் கூட அது கரெக்டாக தப்பான சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் சர்ச் இன்ஜின் பல வகை இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிக பட்டதாரிகள் இருக்கார்கள் ஆனால் அதிக படிப்பாளிகள் இல்லை அப்படின்றது தான் இந்த தலைமுறையில இருக்கும் நாங்க படிச்சது என்னன்னா இந்த ஐம்பத்தி தேர்தல் தான் முதல் தேர்தல் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம் பட் நீங்க சொல்றீங்க இருபது முப்பதுகள்லயே வந்து தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து வாக்களிக்க முடியும் அப்படின்றது அப்ப மற்ற மனிதர்கள் இல்ல மற்ற மக்கள் இந்திய மக்கள் வந்து அதை எப்படி சார் ஏத்துக்கிட்டாங்க இல்ல அந்த டைம்ல அவங்க எதுவும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா இல்ல தெரிவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது உங்களுக்கு அரசியல் அறிவுன்றதே வந்து பெரிய அளவுக்கு எந்த விதமான வளர்ச்சி இல்லாத காலகட்டம் பெரிய அளவுல ஒரு விவசாய பெருமக்களை கொண்ட நாடு காந்தியை மட்டும் நல்லா தெரியும் காந்தி உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் இருக்குது அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க தெரியும் ஆனா பெரிய ஜாதிய கட்டமைப்புகள் பலவிதமான ஒரு இதுக்குள்ள வாழ் வாழ்கிற மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கான உரிமைகள்ன்றது உங்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம்ன்றதே நமக்கு கிடையாது மன்னராட்சி இருந்து அப்படியே அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சி கீழே நம்ம வந்துடுறோம் அப்போ வந்தும் போது நம்முடைய உரிமைகள் கடமைகள் என்னன்றது யாருக்கு தெரியும் என்ன வரையறுக்கப்பட்டது ஒன்றுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் உடைய வரலாறு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முந்தின வரலாறு எல்லாமே என்ன கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வர்றாங்க அவங்க வந்து நம்ம மன்னர்கள் நல்லா ஜாலியாக சுகபோகத்தில் இருந்த மன்னர்களை நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறோம் இந்த இடத்துக்கு பவர் கொடுங்க அந்த இடத்துக்கு பவர் கொடுங்க கொஞ்சம் மொத்தமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தோடனே கொஞ்ச காலம் பொறுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதை கையில் எடுத்துக்கிறாங்க பிரிட்டிஷின் ராணி உடைய நேரடி கட்டுப்பாட்டில் காலனி நாடுகளாக நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு ஏது உரிமை இம் என்றால் சிறைவாசம் என்றால் வனவாசம் தான் சட்டம் எல்லாமே பிரிட்டிஷ் கால சட்டம் தான் இன்றைக்கும் பல சட்டங்கள் நம்மளுடைய போலீஸு மற்ற விஷயங்கள்லாம் கூட பிரிட்டிஷ் கால நடைமுறை தான் நம்ம பின்பற்றுறோம் தேர்தல் முறை கூட பார்த்தா பிரதமர் இந்த பார்லிமெண்ட்டு சிஸ்டம் எல்லாமே பிரிட்டிஷ் இது மாதிரி தான் நம்ம ஜனாதிபதி முறை கிடையாது ஓகே அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அம்பேத்கர் போன்ற பல சட்ட மேதைகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் அதுக்கப்புறம் ஐம்பதுகளுக்கு மேலே தான் நம்ம வரோம் அதில் நமக்கு கொடுத்த உரிமைகள் கடமைகள் இந்த மக்களுக்கான வாக்குரிமை எல்லாமே அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதை பற்றி பேச முடியும் எல்லாமே ஃபஸ்ட் டைம் இல்லை இப்ப அப்ப ஓட்டல் வச்சிருப்பாங்கல்ல சார் அந்த பெரிய முதலாளிகள் இல்ல நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க சொத்து வரி கட்டுறவங்க அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு என்னென்ன கட்சிகள் அங்க அப்ப இருந்திருக்கும் இல்ல வந்து அவங்க எப்படி வாக்களிச்சிருப்பாங்க சார் நீங்க அந்த காலத்துல படிப்புன்றதே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் படிப்பு அவங்க வந்து அவங்களுக்கான இடத்துல மட்டும் அவங்களுக்கான கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் கல்வியே யார் கையிலையும் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல்தான் மிஷினரி சொல்ல வராங்க அவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுக்குறதுலேயே பெரிய எதிர்ப்புலாம் வந்தது பெரிய தகராறு வந்து கற்றுக் கூடாது இந்த வேலைலாம் பண்ணக்கூடாதுன்னா வந்து இது அருணன் அவருடைய இதில் ஒரு நூலில் பதிவு பண்ணிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாகி அங் இங்கே இதில் லண்டனில் இருக்கிற கோர்ட்டு அங்கே சுப்ரீம் அப்போ அங்கே தான் அது வரைக்கும் இந்த வழக்கு போய் அந்த வழக்கில் நீங்கள் வந்து தீர்ப்பு வந்து இல்லை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு வருது அதற்கு பிறகும் நீங்கள் கல்வி அறிவுன்றது எந்த அளவு கிடைச்சிது போராடி வாங்கின கல்வி வசதியானவங்க மட்டும் தான் கற்க முடியுன்ற நிலமை இந்த மாதிரி பல இதை கடந்து தான் இன்னைக்கு நமக்கு கல்லூரிகள் எல்லாமே இலவசம்னு வந்துருக்குது ஆனால் நம்ம மாணவர்கள் டே கொண்டாடிக்கிட்டு கிடைக்கிற அந்த வாய்ப்பையும் வீரமணி ஒருத்தர பதிவு பண்ணியிருந்தார் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கல்வின்றது எவ்வளோ எட்டாக்கனியாக இருந்தது எத்தனை தலைவர்கள் போராடி எவ்வளோ தியாகம் செஞ்சு இவங்க கையில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கி ரொம்ப எளிதாக கல்லூரிகளில் அரசு கல்லூரிகள் மற்ற இதில் நமக்கு கல்வி கிடைக்குது ஆனால் அதனுடைய அருமையை தெரிஞ்சிக்காமல் அந்த கல்வி ஒன்று தான் நமக்கு சொத்துன்றதை புரிஞ்சிக்காமல் பஸ் டேலையும் அதுலேயும் நீங்கள் வீணடிக்கிறீங்களே உங்கள் அந்த மாணவ பருவம் அதை வந்து நீங்கள் வீணடிச்சு முடிக்காம நீங்கள் வழக்குகளில் சிக்கிறது மாதிரி பண்றீங்களே இது எப்படி சரியா இருக்கும்னு வீரமணி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட அது வருத்தப்பட்டு கொடுக்குற அறிக்கை அதை தான் நானும் சொல்றேன் இந்த மாதிரி கல்வி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை பேசணும்னா மிகப்பெரிய ஒரு அது கீழே தியாகம் இருக்கும் கல்வி வந்து முதல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களே கிடைக்கல அப்புறம் எங்கே பட்டியலில் மக்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் கல்வி வேலை வாய்ப்பு இதில் இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் ஒரு சமூகமே தொடர்ந்து இரநூறு வருஷம் அப்படியே ஒதுக்கப்பட்டு வந்தால் அது எப்படி அது அடுத்த அடுத்த தலைமுறை எப்படி வர முடியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னாடி இருக்கிற சமூகத்தோடு போராட முடியும் அப்போ அவங்க உடைய அறிவு தரம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்போ இதுக்கு இவங்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்கும்போது தான் ஓரளவுக்கு போட்டி போட்டு கல்வி வேலை வாய்ப்பில் வர முடியும் அதற்காக தான் இடஒதுக்கீடுன்றது அவசியன்றது இது புரியாமல் பல பேர் வந்து இடஒதுக்கீடு வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க ஜாதியே வேணான்றேன் அப்புறம் என்ன இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் இருந்து இது அப்படி இல்லை இது இது இயலாதவர்களுக்கும் வாய்ப்பு வசதிகளுக்காக அதாவது பான் வித் கோல்டு ஸ்பூன் வாங்க இல்லை சில்வர் ஸ்பூன் வாங்க ஒரு வசதியான வீட்டில் பைய போறது பையன் நல்ல கல்வி கிடைச்சா அவன் எப்படி அவனுக்கு கல்வி தராக இருக்கும் ஒரு குடிசை பகுதியில் பிறந்த பையன் அவனுக்கு கல்வியே கிடைக்கல ஸ்கூல் போனால் போவாட்டி போ அப்படி இருக்கிற பெற்றோர் ஏன்னா அவங்களுக்கே டெய்லி சாப்பாட்டுக்கு மற்ற விஷயங்களுக்கு அப்போ அவனுக்கு என்ன கல்வி கிடைக்கும் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல இதுலேயும் இவன் போய் அவனோட எப்படி போட்டி போட முடியும் இன்றைக்கி நீட்டுக்கு பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி தான் இது அப்போ அந்த இதுக்கு அவனை கொண்டு வரணும் நகர்த்தணுன்னா கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் அந்த பட்டியலின மக்களும் மற்றவர்களும் வர முடியும் அதற்காக தான் பெரியவர்கள்லாம் போராடி இதை கொண்டு வந்தாங்க இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது சோவியத் யூனியன் வரலாறு நான் சொல்லுவேன் சோவியத் யூனியன் மன்னராட்சி ஜார் மன்னர் கீழே இருந்தப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்சி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சோவியத் யூனியன் மலருது அப்படி மலரும் போதே எவ்வளோ பிரச்சனை அவ்வளோ க கடுமையான கஷ்டம் வறுமை எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க அந்த இது நடக்கும் பொழுதே ஒரு சோவியத் யூனியனில் இருக்கிற ஜனங்க போய் கிரெம்லினுக்கு போகிறாங்க லெனினை பார்க்க ஜனாதிபதியை அங்கே போனால் சாப்பாடு இருக்கும்ல சாப்பிட்றாங்க பார்த்தா சாப்பிட்டுட்டு லெனினை பார்க்க போகிறாங்க அவர்கிட்ட இது புகார் கொடுக்கணுன்னு போய் சொல்ல போகிறாங்க போயிட்டு வாங்க உட்காருங்க எந்த மாகாணத்துலேருந்து வரீங்கன்னா அந்த மாதிரி வர்றோம் உட்காருங்க எப்படி இருந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்னு வரோம் அப்படியா சொல்லுங்க இந்த கஞ்சியில் வந்து உப்பு இது எதுவுமே இல்லை எப்படி இதை வந்து வர்றவங்களெல்லாம் கொடுக்குறீங்கன்னு அப்போ அவரும் இருக்காரு அப்படியா அப்படி ஒன்றும் தெரியலையன்றார் இவங்களுக்கு ஆச்சரியம் இப்போது நம்மளுக்கு கொடுத்தது தான் ஜனாதிபதியும் சாப்பிட்றாரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சமதர்ம சமுதாயம் மலர்ந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்த சோவியத் யூனியன் உலக அளவில் நம்பர் ஒன் நாடாக வந்துச்சு ஒலிம்பிக்கில் அவங்க தான் அடிப்பாங்க விலைவாசின்றது பதினேழில் என்ன இருந்ததோ அதுவே தொண்ணூறுகள் எண்பதுகள் வரைக்குமே இருந்தது எல்லாருக்கும் வீடு வேலைவாய்ப்பு கல்வி இதெல்லாம் அரசே கொடுத்துச்சு இலவசமாக கொடுத்துச்சு ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் தெரியணும்னா ஸ்போர்ட்ஸ் போய் நீங்கள் ஒரு க எந்த ஸ்போர்ட்ஸ் வருதோ அந்த இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கான எல்லா இதுவும் இருக்கணும் தகுதி திறமை அடிப்படையில்னு அதனால் அவங்க வந்து வேறு லெவல் போனாங்க ஆனால் அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி உள்ள கஷ்டத்தையும் எப்படியெல்லாம் போராடி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அந்த சோவியத் யூனியனுடைய அந்த மார்க்சிய அந்த அடிப்படையில் அமைந்த அந்த அரசு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஏன் மற்ற அரசுகளோட நமக்கு மக்களுக்கு பாதுகாப்புன்றத அந்த இதை கடத்த மறந்துட்டாங்க ரெண்டாவது ஒரு கட்சி ஆட்சி முறைன்றப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் கெட்டவன் எதிரில் இல்லை அவனும் உள்ளே இருக்கிறான் இதெல்லாம் சேர்ந்து தான் தொண்ணூறுகளில் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்போ இந்த கஷ்டத்தை பற்றி அடுத்தடுத்து நகர்த்தணும் அந்த ஏற்பாடு இல்லை இன்னைக்கு எப்படி இருக்கு கஞ்சா கடத்துறவனும் அந்த செம்மரம் கடத்துறவனும் சினிமா ஹீரோக்களாக சித்தரிக்கப்பட்டு அவர்களை புருஷனா நினைக்கிற இளைஞர்கள் அந்த படத்தை எடுக்கிற ஹீரோவை இது டைரக்டரை கைத்தட்டி ஆதரிக்கிற இளைஞர்கள் சமுதாயமாக மாற்றி வச்சுருக்கோம் இன்னொன்று ஜாதி ரீதியான படங்களை எடுக்கிறத நம்ம வந்து அப்படியே ஆகர்ஷித்து பார்க்குறோம் எஜமான் கால் அடித்து மண் எடுத்து நெத்தியில் போட்டு வைக்கணும் ஆனால் இது எல்லாமே இந்த முறைகளை ஒழிச்சு சாட்டையடி சாணிப்பால் இதெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த லெவலுக்கு வந்திருக்கோம் ஆனால் நம்ம அந்த பழம்பெருமை பேசிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதுல எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது இன்றைய இளைஞர்களுக்கு நகர்த்தலை அதை நகர்த்தணும்னா இன்னைக்கு இருக்கிற வேகத்துல இதெல்லாம் கேட்க தயாரா இல்லைன்றாங்க ஆனால் அதையும் தெரிந்தால்தான் நம்மளுடைய கல்வி மற்ற இடஒதுக்கீடு எல்லாமே எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியும் இது ஒரு விஷயம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் தேர்தலில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலக்ஷன் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வருது அது வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் கொடுக்குறாங்க அதில் இரட்டையாட்சி முறை அப்படின் தான் வருது இரட்டையாட்சி முறைன்னா என்னென்னா கவர்னரு பவரில் இருப்பார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் இருக்கும் இந்த அரசு வந்து அவங்க குறிப்பிட்ட குறைந்தபட்ச அதிகாரத்தில் அவங்க இயங்குவாங்க அந்த டைமில் இப்போ சென்னை மாகாணம்னு இருந்தது சென்னை மாகாணம் அப்படின்னு பார்த்தா சென்னை மாகாணம் சென்னை ராஜதானின்னு வாங்க தமிழ்நாடு முந்தின இது அது எப்படின்னா தமிழ்நாடு இப்போ கேரளாவில் மலபார் அப்புறம் லட்சத்தீவு ராயலசீமா ஆந்திராவில் ராயலசீமா கர்நாடகாவில் பெல்லாரி தட்சிண கர்நாடகா இந்த மாதிரி மைசூரில் சில இடம் உடுப்பின் வாங்க இந்த இடங்கள் எல்லாமே சென்னைக்குள்ளே இருந்தது இது எல்லாம் சேர்ந்து தான் சென்னை ராஜதானி இதில் தேர்தல் இரட்டை ஆட்சி முறை அப்போ வந்து காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸுக்கு எதிராக இப்போ நான் சொன்னேன்ல இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு எதிர்ப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஒரு கட்சியாக இயங்கிக்கிட்டு இருந்தது நீதி கட்சியாக இயங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து தேர்தல் இருந்தாங்க அவங்களும் இங்கே வலுவாக இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி இங்கே வலுவாக இருந்தது ராஜாஜி தான் இங்கே தலைவராக இருந்தார் அப்போ நீதி கட்சி தான் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு சீட்டு கீழவை மேலவை இருக்கு இப்போ மக்களவை மாநிலங்களவை மாதிரி தமிழ்நாட்டிலும் அது இருந்துச்சு எம்எல்சின்னு இருந்தாங்க எண்பதுகள் வரைக்கும் இருந்தது எம்ஜிஆர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் தான் எம்எல்சி பதவி எம்எல்சின்றதை நியமனம் பண்ணுவாங்க அதில் பட்டதாரிகள் அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தது அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னபடி இரநூத்தி பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு இந்த எம்எல்சி வந்து ஐம்பத்தாறு தேர்ந்தெடுக்கப்படுறது இரநூத்தி பதினஞ்சு ஃபர்ஸ்ட்டு இது வந்து அப்போலாம் சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு பிரதமர் தான் அந்த பிரதமர் வந்து சுப்பராயலூர் ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் அவங்க பழக்கமாக கட்சிக்குள்ளே நடக்குமே சண்டை எல்லாம் நடந்து மறுபடியும் இதாகி அப்புறம் பனகல் அரசர்ன்ற ஒரு முதல்வர் ஆனார் அவர் பேரில் தான் அந்த பனகல் மாளிகை பனகல் மாளிகை பனகல் பார்க்குறதுலாம் இருக்குதெல்லாம் அதற்கு பிறகு இருபத்தி ஆறில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அதுலயும் நீதி கட்சி ஜெயிக்குது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆட்சி அப்படி தள்ளாடிதான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அடுத்த தேர்தல் நடக்குது அதுல வந்து முனுசாமின்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் பொப்பிலி அரசர் வந்தார் இது இருக்கும்பொழுதே அதான் இந்த பீரியட் எல்லாமே எப்படின்னா இந்த வாக்குரிமைன்றது சொத்து அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஓகே அதுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வராங்க அப்போ இந்த இந்த ரெட்டை ஆட்சி இதுன்னு சொன்னால நடுவில் இந்த மாதிரி நடுவில் பிரச்சனைலாம் வரும்போதே கவர்னரே யாரையா ஓகே இப்படி தான் இருந்தாங்க இது எல்லாம் வேணாம் வெறுமனே தேர்ந்தெடுக்கிற இது முறை ஒரே ஆட்சி தான் தேர்ந்தெடுக்கிற இது அப்படி தான் ஃபஸ்ட்டு பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடக்குது அதில் இதில் நேஷ்னல் லெவல்லையும் நடக்குது இங்கே சட்டசபைக்கும் நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு தொகுதி ப்ளஸ் ஐம்பத்தாறு கீழே எம்எல்சி தொகுதி எம்எல்சி மொத்தம் இந்த இரநூத்தி பதினஞ்சுக்கு தேர்தல் நடக்குது காங்கிரஸ் பெரிய லெவலில் பிடிக்கிறாங்க அதான் ஃபஸ்ட் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி முதல்வர் முதலமைச்சர் ஆகிறார் அதான் அப்போ முதலமைச்சர் கிடையாது பிரதமர்ன்னு சென்னை ராஜதானியுடைய பிரதமர் ஆகிறார் இந்த பீரியட்லேயே ரா இவர் பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து பெரியார் ஜீவா எல்லாம் வெளியேறாங்க பெரியார் தனியாக சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஜீவா சுயமரியாதை இயக்கம் நடத்துகிறாங்க அப்புறம் ஜீவா போராட்டம்லாம் நடத்தும் பொழுது ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலில் இடதுசாரி தலைவர்களோட தொடர்பு கிடைச்சி அவர் பொது உடைமை கட்சிக்கு போகிறாரு பெரியார் நீதி கட்சி பக்கம் வராரு அவருக்கு பொதுவாகவே இந்த ஜாதி மறுப்பு சுயமரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவர் நீதி கட்சி பக்கம் வராரு அவரை வந்து தலைவராக ஏற்றுக்குறாங்க ஈரோட்டு திட்டம்னு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு இது பொது உடைமை சிந்தனையோட கூடிய ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு அதை ஏற்றுக்கிறாங்க முப்பத்தி நாலில் பெரியார் இதுக்கு நீதி கட்சிக்கு தலைவராகிறார் அவர் அப்படியே தனியாக வராரு இதில் வந்து காங்கிரஸ் கட்சி சொன்னதில்ல நூற்றி ஐம்பத்தொம்போது ராஜாஜி இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு இது இந்த அஞ்சு வருஷம் நடக்கும்போது அதற்கு அடுத்த எலெக்ஷன் வந்து நாற்பத்தி ஆறில் வருது இதுக்கு நடுவில் பெரியாறு நீதி கட்சின்றது வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க நடுவில் திராவிட நாடு கோரிக்கைலாம் வைக்கிறாங்க இவங்கள்ட்ட வெள்ளை அரசாங்கத்திட்ட தனி நாடு பாகிஸ்தான் மாதிரி எங்களுக்கு தனி நாடு கொடுக்கணும்லாம் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஒத்துக்கலை அப்போ பெரியார் வந்து திராவிடர் கழகம் வைக்கிறாரு ஆனால் வந்து என்ன மாட்டோம் ஒரு முடிவெடுக்கிறார் திராவிடர் கழகம் இன்னை வரைக்கும் தேர்தலில் கிடையாது அப்போ திமுக எந்த கட்சியும் கிடையாது அன்னைக்கு இருந்த ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் பொது உடைமை கட்சி சிபிஐ பிளஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர் காகிதமில்ல தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீதி கட்சி தான் இல்லாமல் போச்சு திராவிடர் கொஞ்ச கொஞ்சம் வெளியில வந்து நீதி கட்சின்னு அவங்களும் போச்சு திராவிடர் கழகம் தான் வெயிட்டா நீதி கட்சியுடைய மாறுச்சு நாற்பத்தி ஆறில் வந்து நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருது ராஜாஜி தான் முதல்வரா ராஜாஜி ஆக வேண்டியது இந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைக்கு நடுவில் காமராஜர் இவங்கெல்லாம் வந்து தலையெடுக்கிறாங்க சத்தியமூர்த்தி மற்றவங்கலாம் அப்போ வந்து பிரகாஷம்ன்றவர் வந்து முதலமைச்சராக வராரு பெரிய எதிர்கட்சியாக பார்த்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முப்பத்தெட்டு சீட்டு சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க முதல் முறையாக தேர்தலெலாம் போட்டிடுறாங்க ரெண்டு தொகுதிகள் சென்னை ராஜதானியில் இதில் வந்து இது இது வரைக்கும் தேர்தல் நடக்குது இதற்கு பிறகு பார்த்தா நீங்கள் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு திராவிடர் கழகத்துக்குள்ள இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மாணவராக இருக்காரு கட்சியை பெண் கல்லூரில் மாணவர் அப்புறம் அங்கேயே ஆசிரியராகவும் இருக்காரு அண்ணா வந்து பெரியாரை சந்திக்கிறார் முப்பத்தி ஏழில் கட்சி இதில் குடியரசு அந்த பத்திரிகையில் இணை ஆசிரியராக துணை ஆசிரியர் ஜாயின் பண்ணுறாரு எழுதுவார் பேசுவார் அவருடைய பேச்சால் க ஈர்க்கப்பட்டு தான் பெரியார் கூப்பிட்றாரு அப்போ அண்ணாவுக்கு இருபத்தெட்டு வயசு முப்பத்தி ஏழுலேயே அவர் சேர்ந்துடுறாரு திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் போது அண்ணாவும் திராவிடர் கழகத்தில் பொறுப்புக்கு வராரு இருக்காங்க பெரிய தலைவர்களாக பெரியாருடைய சீடராக அண்ணா இருக்கார் பல தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள்லாம் வர ஆரம்பிக்குது இந்த கருப்பு சட்டை போடணுன்றது வந்து தமிழர்களுடைய அடையாளம் வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டை அப்படின்றது இன்னும் பல விஷயங்களில் வந்து முரண்பாடுகள்லாம் வர ஆரம்பிக்குது இதை எல்லாம் தாண்டி பிரதான முதன் முரண்பாடு அப்படின்னு பார்த்தா தேர்தல் அரசியல் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் ஆட்சியை தேர்தல் கையில் எடுக்காமல் எதையும் பண்ண முடியாது அப்படின்றது முக்கியமானது பெரியாருடைய பல கொள்கைகள் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி அமைத்த பிறகு அந்த கொள்கைகள் வந்து நடைமுறைக்கு வர வச்சது கையில் அதிகாரம் வந்து அதனால அந்த அதிகாரத்தை நோக்கிய நகர்வுன்றது கட்சி தேர்தலில் நிக்கணும்னு ஆனா திராவிடர் கழகம் தேர்தல்ல நிக்கிற பெரியார் அதுக்கு ஒத்துக்கல இந்த இதுதான் பிரதானம் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் எல்லாம் சேரும் பொழுது பெரியார் மணியம்மை திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிய வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் கழகம் இரண்டாக பிளவுப்படுது அண்ணா தலைமையில திராவிடர் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு ராபின்சன் பூங்கா கொட்டும் மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு கட்சி ஆரம்பிக்கிறாங்க பதிமூணு தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் அந்த ஐம்பெரும் தலைவர்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க அன்றைக்கி பதிமூணு தலைவர்களில் ஒரு தலைவராக கூட இல்லை பதினாலாவது தலைவருக்கு மேலே இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவரும் அண்ணாவுடைய பெரிய சீடர் இந்த நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த திமுக ஐம்பத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டிட்டதா சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் போட்டியிட்டதா அது ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் நடக்கும்பொழுது மொழிவாரி மாகாணங்களாக பிரிக்கிறாங்க அப்படி பொழுது நீங்க சென்னை வந்து பல பகுதிகள் ஆந்திராவுக்கு பல பகுதிகள் போகுது திருப்பதியெலாம் வந்து ஆந்திராக்கு போயிடுச்சு திருத்தணி ஆந்திரா எடுத்துக்கிறேன்ற அளவுக்கு போய் நம்ம மாப்போசி எல்லாம் போராடி திருத்தணியை மீட்டு சென்னையோடு நினைச்சாங்கன்னா அதே மாதிரி கேரளாவில் பல பகுதிகள் நம்ம இதான இதெல்லாம் போச்சு பல இது நமக்கு வந்துச்சு கர்நாடகாவில் அதுக்குரிய பகுதியெலாம் போச்சு சென்னைன்றது தமிழ்நாடு தமிழ்நாடாக வரல சென்னை பிரசிடென்சி தான் சென்னை மாகாணன்ற மாதிரியே தான் ஒரு இதாக மாறுது அப்போ இதுக்கான தேர்தல் வந்து ஐம்பத்தி ரெண்டில் நடக்குது வரைக்கும் நம்ம இந்த இதை முடிப்போம் அடுத்த இதில் வந்து திமுக பிரிந்தது அதுக்கப்புறம் நடந்தது ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் என்ன நடந்தது திமுக போட்டிட்டதா அப்புறம் ஐம்பத்தி ஏழு பொது தேர்தல் அதெல்லாம் வந்து நம்ம பேசுவோம் கண்டிப்பாக சார் தேர்தலுடைய வரலாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டியது நம்மளுடைய ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான கடமையாக பார்க்குறோம் அதற்காக தான் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் ரொம்ப நன்றி சார்